ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சு சமையல். நான் தான் சாச்சு சமையல்லேருந்து சுபா. அனைவருக்கும் வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். வரலட்சுமி பூஜையெல்லாம் எப்படி போச்சுங்க? எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா போச்சு, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிறைவாக இருந்தது வரலட்சுமி பூஜை. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ரசம் வச்சு அலங்காரம் பண்ண அம்மன், எங்கள் வீட்டு அம்மன் இவங்க தான். எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சாச்சு சமையல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அர்லி மார்னிங் கலசம் வச்சா ரொம்ப நல்லது. அதனால் நானும் சகனாவும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. சாச்சு மாத்திரம்தான் இன்னும் தூங்கிட்டுருக்கு. லைட்டே போட்டு வச்சுட்டேன். சாகனை வச்சுக்கிட்டு போட முடியாதுன்றதுனால சாகன் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10:30 மேலே இந்த கோலமெல்லாம் நான் போட்டேன். அந்தளவுக்கு போட தெரியாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேன். ஸோ வரலட்சுமி நோன்புன்னு இல்லை, ஜென்ரலாகவே இந்த மாதிரி பூஜை டைமில் நம்ம மாக்கோலம் போடுறது நல்ல விசேஷம். அதனால மாக்கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் என்ட்ரன்ஸ் டோரு. விநாயகர் இருப்பார் எங்கள் என்ட்ரன்ஸ் டோரில். அழகாகவே இருப்பார் எங்கள் வீட்டு விநாயகர் ராக்கு. எங்கள் வீட்டில் பூஜை ரூம்னு தனியாக கிடையாது. ஏன்னா இது நாங்கள் ஆல்ரெடி கட்டின வீடு, அப்படியே நாங்கள் பில்டர்கிட்ட வாங்கிட்டோம். இதில் என்ன ஒரு இதுனால், நாங்கள் ரெண்டு பேருமே ஆர்கிடெக்ட்ஸ். நாங்கள் டிசைன் பண்ண நிறைய வீட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். பட் நான் வந்து என்னோடய வீடை வந்து நான் பிளான் பண்ணி கட்ட முடியல. அது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இது நாங்கள் ஏற்கனவே கட்டின வீடாக வாங்கினதுனால பூஜை ரூம்னு தனியாக இல்லாததுனால, ஸோ நான் இந்த போல் ஒரு பூஜை ரேக் தனியாக வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஷெல்ஃப் இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் லிமிட்டடாக என்னால் என்ன முடியுமோ அந்த சுவாமிகள் மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பெருமாள், தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, விநாயகர், 2 விநாயகர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி, கிருஷ்ணர், பெருமாள், அங்கே ஒரு மாதா, வேளாங்கண்ணி மாதா இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் முருகர், மாரியம்மன். இந்த மகாலட்சுமி பார்த்திங்கன்னா இது என் தம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அதனால் அந்த மகாலட்சுமி இருப்பாங்க. அப்புறமா வந்து சூரியநாராயணர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ராகவேந்திரா சுவாமிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மணி வந்துட்டு 6 ஆகுது. யூஸ்வலாகவே கலசம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வச்சிடணும். அந்த மார்னிங்கில் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமிகளுக்கெல்லாம் பூ வச்சிடலான்ட்டு பூ வச்சிட்ருக்கோம். ஏன்னா அப்புறம் கலசம் வச்சுட்டோம்னா அந்த சைடு வந்து நான் பூ வைக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சிடலான்ட்டு வச்சிட்ருக்கேன். இது நானே வாங்கி கட்டின பூ. மல்லிப்பூ எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துச்சு, ஸோ வாங்கி கட்டிட்டேன். சஹனாக்கு வேறு 9:00 லைவ் கிளாஸ், அது கண்டினியூஸ் லைவ் கிளாஸ், அது ரெகுலர் ஸ்கூல் மாதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். வேஞ்சிட்டோம். கலசம் வைக்கிறதுக்கு இந்த மணப்பலகையில் கோலம் போட்டுட்ருக்கேன். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இது எங்கள் அப்பா என் கைப்பட செஞ்சு கொடுத்த மணப்பலகை. வீட்டில் ஒரு சின்ன கட்டை பீஸ் இருந்தது. ஸோ அப்பாவே இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த டிசைன்லாம் கூட அப்பாவே உள்ளி வச்சு டிசைன் பண்ணிவிட்டு மேலே லேமினேட் ஷீட் போட்டு ஒட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் இது பூஜைக்கு மட்டும் இந்த மாதிரி, எஸ்பெஷலி இந்த கலசம் வைக்கிறதுக்கு மட்டும் நான் இது யூஸ் பண்ணிக்குவேன். அப்பா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணினாங்க. அவங்களுக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் எனக்கு அந்த பலகை, மனப்பலகை அப்பா செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது கலசம் ரெடி பண்ண போகிறேன். கலசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பித்தளை முக்காலி சொம்பு எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் இல்லைனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. அம்மனுக்கு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடும் சரி இவங்க வீட்டு சைடும் வரலட்சுமி பூஜையெல்லாம் கிடையாது. வரலட்சுமி நோன்பு எதாவது பண்ண மாட்டாங்க. ரெண்டு சைடுமே எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் கடைசி தங்கச்சி அவங்க வந்து அவங்க வீட்டில் பண்ணுவாள். அப்போது ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னால், நீ பண்ணு, உனக்கு நான் கலசம் வச்சு கொடுக்குறேன், நீ வருஷா வருஷம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு 6-7 வருஷமாக தான் நான் அந்த வரலட்சுமி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாகவே சொல்கிறேங்க, இந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறதுனால எனக்கு நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நல்லா தான் போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு இந்த வரலட்சுமி பூஜை மட்டும் நான் விடமாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலையிலே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம். இல்லாவே நான் ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் நான் வீட்டுக்கு லேடிஸ்லாம் வர வச்சு நான் வந்து தாம்பூலம் கொடுப்பேன். ப்ளவுஸ் பிட்டு, வளையல், தேங்காய் பூ, பழம் எல்லாம் வச்சு எப்போதுமே நான் கொடுப்பேன். ஆனால் என் தங்கச்சி வரலட்சுமி பூஜை சொன்னதுலேருந்து, ஸோ அந்த டேட்டில் எல்லோரையும் வர வச்சு, லேடிஸ் வர வச்சு, பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு நான் தாம்பூலம் கொடுப்பேன். 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது என்னென்னா, எல்லா வருஷமும் ஆஃபீஸ் போயிடுவேன். எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடையாது வரலட்சுமி பூஜை டைமில். ஸோ கடகடன்னு எல்லாமே முடிச்சுட்டு ஆஃபீஸ் டைமுக்கு கிளம்பியும் போயிடுவேன். மார்னிங்கே வீட்டுக்கும் லேடிஸ் வர வச்சு தாம்பூலம் கொடுத்துட்டு ஈவினிங் வர வச்சு கொடுப்பேன். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஏன்னா வீட்டில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூஜை கொஞ்சம் நல்லாவே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அம்மன் அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு அதிலே தோடு இருக்குது, பட் தோடு பெருசாக தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு தோடு ஜிமிக்கு ஒன்று கொடுத்தேன்.
அதே என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம்ல, கீழே விழப்போகிறதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து போட்டுட்ருக்குறாங்க. சரி கொடுத்து, அது எனக்கு அந்த தோடு வந்து பெருசாக பளிச்சுன்னு தெரியல, அதனால் இந்த தோடு கொடுத்து போட சொல்லிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. கலசம் வச்சு அம்மன் அலங்காரம் முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் அம்மன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சர்வ லட்சணமும் சொல்லுவோம், சாமிக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அவ்வளோ பார்க்குறதுக்கே அப்படியே உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப மன நிறைவாக இருந்தது அம்மன் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே நூல் வேணுமா? அது அந்த பக்கம் நூல் தெரியுது. இன்றைக்கி 6 to 7:30 பூஜை பண்ணணும், ஏன்னா 7:30 to 9 வந்து யமகண்டம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சகன ரெடி வர அவங்க சைட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. விளக்கு ஏற்றின உடனே சாச்சிக்கு வந்து பர்த்டே எஃபெக்ட் வந்துடுச்சு போல இருக்கு. கேக்கில் நம்ம கேண்டில்ஸ்லாம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதன் போல் நினச்சிட்டு சாமிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாட ஆரம்பிச்சிட்டோம். Happy birthday to you, Sami. 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 Hey, yeah, this is Sami. What is that? Huh? Hmm. Okay. 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 எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சு. பிஃபோர் 7:30 நான் முடித்தாச்சு. என் ஹஸ்பண்ட் காலையிலே கிளம்பணும் நாங்கள் சைட்டுக்கு. ஸோ சைட்டுக்கு போனாங்கன்னா நைட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா 8:30 to 9 ஆகிடும் அவங்க சைட்லேருந்து வர்றதுக்கே. அதனால் அவங்க இருக்கும் போதே பூஜை கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால 7:30 முடித்தாச்சு. கேசரி இல்லைனா பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் நைவேத்தியம் பண்ணுவேன். பட் இந்த தடவை வந்துட்டு 7:30 பண்ணணுன்றதுனால நான் பண்ணலை, டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. அதை 7:30 அப்புறம் பார்த்திங்கன்னா யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடும்ன்றதுனால வெறும் பழம் பால் மாத்திரம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஈவினிங் கேசரி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை இவ்வளோதாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோட லைஃப்பும் நல்லதே நடக்கணும், இதுதான் என்னோடய ஆசை. கிளம்பிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் மாமனாரும் கூட கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் வேலை முடிஞ்சிச்சு. சஹனாவுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சஹனா வந்து உள்ளே கிளாஸில் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே சாச்சு தான் விளாண்டிட்டுருக்கு வெளியில். Mm-hmm.
அதுக்கப்புறம் தாம்பலத்தட்டுலாம் ரெடி பண்ணேன், கேசரி ரெடி பண்ணியாச்சு. சஹனாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் லைவ் கிளாஸ், அதாவது ஃபுல் ஒர்க்கிங் டே, ஸ்கூலோட ஒர்க்கிங் டே மாதிரி மார்னிங் 9 to 12:15 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி 1 o'clock என்னமோ திருப்பி அகெயின் ஸ்டார்ட் ஆகி 3:45 வரைக்கும் ஸ்கூல் டைம் மாதிரியே. அதனால் வந்துட்டு நான் வந்து லஞ்செல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பாடு, தென் பாயசம், இது தானுங்க கேசரி, அவ்வளோதான். நானும் சகனா சாச்சு மட்டும்தான் லஞ்சுன்றதுனால சிம்பிள் லஞ்ச் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை இவ்வளோதான். எங்கள் அம்மன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் சாச்சு சமையல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Okay, bye, take care, stay safe, bye.